ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பருளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சுருக்கு சுருன்னு குத்துது, வயிற்றில் இந்த மாதிரி பெயின் இருக்குது, லெஃப்ட் சைடு வலிக்குது, ரைட் சைடு வலிக்குது, இழுத்து பிடிச்சி வலிக்குது, இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் சிம்டமானு ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கமெண்ட் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் வந்து ப்ரெக்னன்சியாக இருந்தால் எப்படி இருக்கும், பீரியடாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ ஓரளவு ஓவியூஷன் நடக்குது அப்படின்னா, அந்த நாட்கள் இந்த ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம ஒன்பை ஒன்றா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய சிஸ்டர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சுருக்கு சுருக்குன்னு குத்துதுக்கா, அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம மனசுக்கு ஒன்று ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருக்குது, இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்குமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு டவுட்டை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு நமக்கு இல்லைனா கூட, நம்ம நமக்கு வந்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, ஸோ ரைட் சைடு வந்து லைட்டாக வலிச்சிச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு லைட் சைடு லைட்டாக வலிச்சா கூட, லைட்டாக வலிச்சா கூட நேற்று சொன்னாங்க, அதனால தான் ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இது நார்மலாக எல்லாருக்குமே ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு கூட என்னுடைய அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வரக்கூடிய அந்த நாட்களில் கண்டிப்பாக எனக்குமே இப்படியெல்லாம் டவுட் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கமெண்ட் பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்ற கமெண்ட் நிறைய வருது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த சில சிம்டம்ஸ் கூட நமக்கு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ 1 மந்த் முன்னாடி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அந்த டைமில் என்ன சொல்லியிருப்போம், அக்கா அந்த மாதிரி சுருக்கு சுருக்கு குத்துது, எனக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு சொல்லியிருப்போம். நமக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பெயின், கால் வலி, கை வலி, உடம்பு வலி, வயிறு வலி, தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய காரணத்தினால ஏற்படலாம். நம்ம வேலை பலுவாக இருக்கலாம், இல்லை வீட்டு வேலைகள் செய்கிறதா இருக்கலாம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது அந்த பெயின்லாம் வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நீங்கள் நேரில் வரீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து உங்களை நேரில் பார்ப்பாங்க, அதுக்கான டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு, ஓ இந்த இதனால தான் உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது, இப்போ வீடியோவில் நம்ம சொல்லும் போது நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறீங்க, ஒரு கமெண்ட்டே பண்ணும்போது, இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி பெயின் இருந்தது, எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, அக்கா எனக்கு இப்படி பெயின் இருந்தது, எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டொமக் பெயின் வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ரொம்பலாம் உங்களுக்கு இந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்பலாம் உங்களுக்கு வலிச்சுட்டேலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப மைல்டாக நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாளில் அப்பப்போ வந்துட்டு போகும். மற்றபடி உங்களுக்கு இப்போ நம்ம பீரியடுக்குலாம் வலிக்கல, ரொம்ப பெயினாக இருக்கும், நம்ம தாங்கவே முடியாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டால் மட்டும் தான் அந்த பெயின் இருக்கும், அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வலிக்காது, லைட் லைட்டாக அப்பப்போ உங்களால் தாங்க முடியிற அளவுக்கு, என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளால் இந்த பெயினை நம்மளால் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கூட வலிக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எப்போலேருந்து இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் டேட் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் முன்ன பின்னே இருக்க மாதிரி தான் வலிக்குமே தவிர, உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறப்பெல்லாம் அந்த பெயின் வந்து இருக்காது. அது வந்து அப்போ வந்துச்சுன்னா அது ஓவலேஷன் சிம்டம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து பீரியட் வரப்போகிற டைமில் உங்களுக்கு லைட்டாக இப்போ வந்து உங்களுக்கு பெயின்றதா லோயர் அப்டாமன் சொல்லுவோம் இல்லையா, அடி வயிற்றில் லைட்டாக உங்களோட அந்த வயிறை சுற்றி அண்டு வந்து உங்கள் பேக் பெயின், அதாவது அந்த முதுகோடு சுற்றி உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது, உங்களால் தாங்கக்கூடிய ஒரு பெயின் தான், ஆனால் அப்பப்போ வந்துட்டு போகுது, ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரமே தொடச்சி அப்பப்போ இருக்குது அப்படின்னா, அந்த பெயின் வந்து மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்க சொன்னப்போ கூட அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ செக் 35 டேஸில் செக் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வலிச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்மாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, 28 நாளைக்கு முறை உங்களுக்கு பீரியட் இருக்குது அப்படின்னா, 14-ஆம் தேதி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த கரு வந்து உருவாகி அது பதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இன்றைக்கே கரு உருவாகி நாளைக்கு இப்போ பதிஞ்சிடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் கரு உருவாகி இருந்தால் கூட அது அந்த டியூப்லேயே தான் இன்னும் மந்தந்துட்டுருக்கும். ஸோ அது மெல்ல மெல்லமாக நகர்ந்து நம்மளோட யூட்ரஸ் வாலில் போய் ஒட்டி வளருது, கொஞ்சம் அது நாள் எடுத்துக்கும். அந்த மாதிரி அது பதியும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின்லாம் வந்து வருது. அந்த டைமில் ஓரளவு மைல்டாக தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர, ரொம்ப ஹெவி பெயின், ஹெவி ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர் பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு வலி தான், உங்களால் தாங்க முடியும் அப்படின்னா, அது ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொப்பில் சுற்றி வலிக்குது, இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னா மேபி அது ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்பு நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அது தொப்பில் சுற்றி வலி இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம். இன்னொன்று உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வலி அப்படின்ற ஒன்று வரும். நிறைய ரீசன் இருக்குது வயிறு வலி வரதுக்கு, நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அடி வயிற்றுல அந்த பெயின், லெஃப்ட் சைட் அல்ல ரைட் சைட் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எதோட சிம்டம் அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதை கருக்குலை கர்ப்பம்னு சொல்லலாம். ரொம்ப 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 வலிக்குது, ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒருவேளை கருக்குலை கர்ப்பமாக இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் டாக்டரை பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லை உங்களுக்கு லைட்டாக இருக்குது லெஃப்ட் சைட் ரைட் சைட் லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப வலி வந்து தாங்குற அளவு தான் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், அது ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். அது எப்படி வலிக்குது, எந்த அளவுக்கு அந்த வலி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது ப்ரெக்னன்சி சிம்டமா இல்லையா அப்படின்றது இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, வேறு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பீரியடாக இருக்கலாம். அப்போ பீரியடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கணும், அதே அடிவயத்தில் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இழுத்து பிடிச்சி உங்களுக்கு அந்த விஜினல் பார்ட், அதாவது பிறப்புறுப்பு வழியாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வலிச்சிச்சுன்னா அது பீரியட். இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு வயிறு ரொம்ப இழுத்து பிடிச்சி உள்ளற வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இழுத்து பிடிச்சி வந்து விஜினல் பார்ட் வழியாக வலிக்குது அப்படின்னா அது ப்ரெக்னன்சி இல்லாமல் பீரியடாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம் உங்கள் உடம்புல தென்பட்டாலுமே நீங்கள் அவசரப்பட்டு செக் பண்ணாமல் வெயிட் பண்ணி 35 days செக் பண்ணுங்கள். நெகட்டிவ் வருதா, இன்னும் 5 days கழிச்சு செக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி செக் பண்ணுறதுல ஒரு தப்பே கிடையாது, ஏன்னா ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்தது ஆகணும், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நெகட்டிவ்னு வந்து நீங்கள் ஒரி பண்ணுறத விட நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்ன மாதிரி இழுத்து பிடிச்சி வலிக்கிறது, சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு உள்ற வந்து இழுத்து பிடிக்கிற மாட்டாக இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தொப்புளை சுற்றி வலிக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு பக்கம் ரொம்ப ஹெவி பெயின் இருக்குது, ப்ளீட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்காது, பீரியடாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா காரணங்களால் வலிக்கலாம்.